ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட்ல தான் 150 மேற்பட்ட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கான சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில தான் வந்து கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், அப்புறம் ஃபயர், சிசி லேப், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கார்பரேட் கம்யூனிகேஷன் இந்த வேகன்சி எல்லாமே ஃபில் பண்றதுக்கான டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்து 8 ஜூன்ல வந்து வெளியாயிருக்கு. ஸோ ஆன்லைனுக்கான அப்ளை டேட்டும் பார்த்தீங்கன்னா 8 ஜூன் 2024 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி டீடைலாக இதை பார்த்தலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உடனுக்குடனே அது சேரும். ஸோ வாங்க வீடியோ கிளப்லாம். ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி, பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் மும்பையில தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து தால் டிஸ்ட்ரிக் ட்ராம்பே செம்பூர் மும்பையில தான் வந்து ஒரு லொகேஷன் இருக்கும். அல்லது எனி அதர் யூனிட்ல இருக்கும். என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் தான். ஆஃபீஸர் கேட்டகரியில மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில தான் வந்து உங்களுக்கு இங்க போஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க போஸ்ட் கோடு, என்ன போஸ்ட், என்ன டிசிப்ளின், எவ்வளவு வேகன்சி, அதுல எவ்வளவு கேட்டகரி வைஸ் எவ்வளவு டிசபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் 1/6/2024 உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் 51 வேகன்சி, இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல் டைம்ல 4 இயர்ஸ் பி அல்லது பிடெக் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல், ஸோ இந்த டிசிப்ளின்ல வந்து உங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. அது கூட வந்து ரெகுலர் ஃபுல் டைம் டோல் இன்டெகிரேட்டட் அலைட் டிகிரிஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த டீடைல்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது பி பிடெக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான அந்த குவாலிஃபிகேஷன், அடுத்து மினிமம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் இங்கே ஏஜ் லிமிட். இப்போ இந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல் போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 1/6/2024 வந்து அண்டர் 0 டிடபிள்யூஸ் கேட்டகரியில் வந்து 27 வயசாகும். அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வயசு என்ன அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. சோ செக் பண்ணி பாத்துங்க. மெக்கானிக்கல் 30 கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கறது பாத்துங்க. எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவில்ல, அடுத்து ஃபயர், அடுத்து சிசி லேப் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல எவ்வளவு வேகன்சி, அடுத்த போஸ்ட் வந்து மார்க்கெட்டிங், இதுல வந்து ரெகுலர் ஃபுல் டைம் யூஜிசி ஏஐசிடியில வந்து இன்ஜினியரிங் அல்லது அக்ரிகல்ச்சர் கிரேட்ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் ரெகுலர் அல்லது ஃபுல் டைம் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரெகுலர் அல்லது ஃபுல் டைம் கிராஜுவேஷன், அதற்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ், கார்பரேட் கம்யூனிகேஷன் சொல்லி எல்லா போஸ்ட்டுக்குமான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க டீடெயிலான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து டிசபிலிட்டிஸ் யாராலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னா செலக்டர் கேண்டிடேட் வந்து எனி ஆஃப் த யூனிட் ட்ராம்பே தால் ஏரியா ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி த்ரோட் இந்தியா அல்லது ப்ராஜெக்ட் சைட்ல வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்றது அங்கே தான் வந்து உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் வைஸ் ஆப்ரேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது, ரிசர்வேஷன் கன்செஷன் ரிலாக்சேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து மெமோ கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதிலையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1/6/2024 உங்களுக்கான கட் ஆஃப் டேட் ஆஃப் அந்த எலிஜிபிலிட்டி ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும். நான் ரீஃபண்டபிள் வந்து 1000 ரூபாய் வந்து பே பண்ணும் இன்க்ளூடிங் பேங்க் சார்ஜோட. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஸோ எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி செக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வித அப்ளிகேஷன் ரீசன் கிடையாது. நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா தி கம்பெனி ஹஸ் டூ யூனிட்ஸ் ஆப்ரேஷன் தால் அலிபேக் ட்ராம்பே மும்பை, இந்த ரெண்டு யூனிட்ல வந்து ரெண்டாவது. ஸோ இதில் வந்து மெடிக்கல் அல்லது மெடிக்கல் அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் வரது முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் பீரியட்ல 30,000 ரூபாய் இருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அல்லது குவார்டர் ஷேரிங் பேஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வரும் அப்படிங்கிறது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அதே போல வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லொகேஷன்ல வந்து மார்க்கெட்டிங் ஏரியா ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஜிங், லோக்கல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், டிஏடிஏ டூர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க செல்ஃப், அப்புறம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து நீங்க அந்த ட்ரைனிங் பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா ஈவன் கிரேடில் வந்து உங்களுக்கு 40,000 to 140,000 வரைக்கும் இருக்கும். அப்ராக்சிமேட் வந்து 81,000 பெர் மந்த்ல வந்து உங்களுக்கு சாலரி வரும். 1 லட்சம் ரூபாய் வந்து பாண்ட் வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும் 4 இயர்ஸ். ஸோ என்னங்கிறது நீங்க இதில் பாத்துங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் முன்னாடி வந்து எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, ரெண்டு டைப்ல வந்து இதற்கான செலக்ஷன் இருக்கும். உங்களுக்கான அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது, அதர் ஸ்டேட்ல நடக்கிற அந்த பிளேஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ஃபில் பண்றப்ப வந்து கரெக்டா ஃபில் பண்ணுங்க, ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த இதுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஷார்ட் அவுட் ரூட்ல வரவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ்ல ரெண்டு டைப்ல, அதாவது 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் டிகிரி ரிலவென்ட் குவாலிஃபிகேஷன்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் குவான்டிட்டி ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் அவர்னஸ் ஆஃப் ஒன் மார்க், இதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து ரேங்கன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமா வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒன்ஸ் கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் இந்த டைமிங் என்ன அப்படிங்கிறது, எவ்வளவு நேரம் அங்கே நீங்க ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூல வந்து ஒன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க எங்க நடக்குது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த பர்சனல் இன்டர்வியூ போறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூக்கான அந்த டிராவல் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பாத்துக்க. ஃபைனல் செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்ல ரவுண்டட் ஆஃப் 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80% இருக்கணும். பர்சனல் இன்டர்வியூல 20%, ஸோ டோட்டல் 100% வந்து அந்த ஃபைனல் செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, இங்க ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்க, அதாவது பிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஆடியோமெட்ரி,
எலக்ட்ரோகார்டியோகிராம், விஷன் டெஸ்ட், ஐ டெஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வரும். எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்டு கைட்லைன்ஸ், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த சைஸில் இருக்கணும், அந்த உங்களுடைய சிக்னேச்சர் பிளாக் இங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ், பேமெண்ட் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இமேஜ்லாம் வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து மினிமம் வந்து 200 DPI இருக்கணும், டாலர்ஸ் பர் இன்ச், அதாவது 200 DPI வந்து இருக்கணும், விசிபிளாக ஜேபிஜி ஜேபி ஃபார்மெட்ல இருக்கணும். ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்து. ஆர்லேருந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஜூலை வரைக்கும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக மட்டும் தான் நீங்கள் பே பண்ண முடியும், அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபிசிக்கல் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை.